ஹாய் யூஎஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்காக நடந்த ரெண்டு எக்ஸாமுடைய ரிசல்ட்டு பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ரிசல்ட்டை பற்றி இப்போ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த பிடிஎஃபில். இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. அதாவது இந்த எக்ஸாம் எப்போ நடந்துச்சுன்னா 31/7/2021 மற்றும் 1/8/2021 ஆகிய ரெண்டு தேதிகளில் நடந்துச்சு. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மற்றும் சானிட்டரி ஒர்க்கர்ஸ் மற்றும் பல ஒரு வேலைக்கான எக்ஸாம் வந்து நடந்துச்சு இந்த இரண்டு தேதியில் நடந்துச்சு. இதுக்கான ஆன்சர் கீயை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து விட்டுருந்தாங்க. அதுக்கான வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் தப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அவங்க அதுக்கான சேலஞ்ச் பண்ண சொல்லி வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதை வந்து மெயிலில் அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதுக்கான வந்து ஆன்சரை வந்து ஒரிஜினல் ஆன்சர் என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சில ரெண்டு கொஷினுக்கு மட்டும் வந்து அவங்க வந்து ஆன்சர் அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க ரெண்டு கொஷின்ஸ். என்னென்னா இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஏ டைப் கொஷின், அதாவது ஏ சீரிஸ் கொஷினை வச்சு வந்து அவங்க வந்து ரெண்டு கொஷினுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 42 இதுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் ராங்காக இருக்குது. அதனால் வந்து அவங்களே அதுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துட்டாங்க. இதன்படி பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 42 வந்து பி ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து ஏ டைப் கொஸ்டின் வச்சு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணால் வேறு டைப் கொஸ்டின் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம்னா அவங்க அந்த கொஸ்டின் பேப்பருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஏஇதில் வந்து என்ன கொஸ்டினாக இருக்கோ அது வந்து என்ன கொஸ்டின் பார்த்துட்டு வேறு இதில் வந்து என்ன எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லிட்டாங்க. அதன்படி அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 42 கொஸ்டினுக்கு வந்து பி ஆப்ஷனும் 50 கொஸ்டினுக்கு சி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க. அவங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த இதில். அதன்படி இதில் வந்து எல்லாருக்குமே, அதாவது என்ன எழுதியிருந்தாலுமே 42 மற்றும் 50 கொஸ்டினுக்கு வந்து என்ன எழுதியிருந்தாலுமே அதுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துட்றாங்க. அவங்க மொத்தம் ரெண்டு மார்க் அவங்களே வந்து கிரேஸ் மார்க்கை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதன்படி 31/7/2021 மற்றும் 1/8/2021 ஆகிய தேதியில் நடைபெற்ற எழுத்து தேர்வினுடைய வினா தொகுப்பு ஏ வரிசை குறிக்கப்பட்ட உத்தேச விடைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு ஆட்சேபனை மின்னஞ்சல் வாயிலாக பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கான ஆன்சர், அதாவது எழுதின எல்லாருக்குமே, அதாவது எழுதின எல்லாருக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெப்சைட்டில் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதன்படி வந்து என்ன சொல்கிறாங்க அவங்கன்னா வந்து யாரெல்லாம் அடுத்த லெவல் எக்ஸாமுக்கு வந்து பாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து அவங்க என்ன விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செய்முறை தேர்விற்கு தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்கள் பற்றிய விவரம், செய்முறை தேர்வுக்கான இடம் தேதி மற்றும் நுழைவுச்சீட்டுகள் பற்றிய விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் எழுதினவங்களுடைய எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. அதோடய டீட்டெயில்ஸ் வந்து விரைவில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து எப்படி ரிசல்ட் பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எக்ஸாம் ரிசல்ட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துங்க. ரெண்டு எக்ஸாமுக்கும் வந்து தனித்தனியாக இருக்கும். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் சானிடரி ஒர்க்கர்ஸ் ரெண்டுக்குமே வந்து தனித்தனியாக வெப்சைட் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ டெலிகிராம்லேருந்து வந்து கிளிக் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நீ அதை வச்சு கிளிக் பண்ணிங்க. இதில் கேட்கும், இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 31/7/2021 நடந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. எதுக்காகனா போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு மற்றும் பல்வேறு வேலைக்கானது. இதில் உங்கள் ரோல் நம்பரையும் டேட்டா பற்றியும் கிளிக் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட மார்க் எவ்வளோன்னு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கீழே இருக்க, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற சானிடரி ஒர்க்கர் எதை நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுக்கான இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் இதே மாதிரி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவை அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.